என்ன ப்ரோ வேற பதி மாதிரி ஆயிடுது. கூட ஒரு படமா இருந்திருக்கு, அது எல்லாருமே சிரிச்சு என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஸோ சேதுபதி படம் மாதிரிலாம் மியூசிக் நல்லா இருக்கு, இம்மா நல்லா பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். அது ஸ்டோரி ரிவெஞ்ச் மூவி. சோ விஜய் சேதுபதி நல்லா நடிச்சிருக்காரு. அவரு வேற வில்லனா வரல, அவரு வில்லனா வரல, அவர் வெயிட் ரொம்ப ஸ்ட்ராங்கா நல்லா இருக்குது. ஆனா ஸ்டோரி எதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஸ்டோரியில இம்பார்ட்டன்ஸ் இருந்ததுனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நார்மல் நல்லா இருக்கு, எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, போர் அடிக்கா படம் போர்ல அடிக்கு நல்லா இருக்கு. மனசே கஷ்டமா விஜய் சேதுபதி இந்த மாதிரி சேதுபதி நல்லா போயிடுச்சு ப்ரோ. அந்த லெவலுக்கு எதிர்பார்த்தோம், என்ன ப்ரோ வேற பதி மாதிரி ஆகிட்டு ஒன்றாம் ரொம்ப நாள் கழிச்சு எடுத்திருக்காரு சீமராஜுக்கு அப்புறம். இது கொஞ்சம் வரவேற்கலாமா? வரவேற்கல, வீட்டிலே உட்காந்துருக்கலாம், ஏன் எடுக்கிறாருன்னு ஒன்றும் புரியல. எல்லாமே அவர் சேதுபதி விஜய் சேதுபதி சேதுபதி மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்காரா? இதை வச்சு பார்க்கும்போது எல்லாம் ஒன்றுமே இல்லை, அது சூப்பர் படம் தான். அந்த சேதுபதியே உங்களுக்கு சச்சிரன் படம் தானே, விஜயகாந்த் பழைய படம், அது சூப்பராக இருந்தது. இது ஒன்றும் இல்லை, மியூசிக்லாம் நல்லா இருக்கும், நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, காமெடி ஏதாவது சொற்கட்டாக இருக்காது, காமெடிலாம் ஒன்றும் இல்லை. ஒன்றாம் வில்லனுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஒன்றாம் கம்பேக் இருக்குன்னு பார்த்தோம், ஒன்றாம் படம் கம்பேக் இருக்குன்னு பார்த்தோம், ஒன்றுமே இல்லை, இல்லை அவர் அவ்வளோதான் காலி. விஜய் சேதுபதி கம்பேக் இல்லை அவருக்கு, ஒன்றும் இல்லை. படம் நல்லா இருக்குது, ஓரளவுக்கு சுமாராக இருக்குது, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வர வேணாம், ஒன் டைம் வாட்சபிள். எப்படி ப்ரோ பண்ணி ஆஸ் யூஷுவல் அந்த சேதுபதி படத்தில் வந்த மாதிரி? ஆ அந்த அளவுலாம் இல்லை ப்ரோ, அதில் வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இதில் பிஜிஎம் எல்லாமே மொக்கையாக பண்ணிட்டாங்க ப்ரோ. ஒன்றாம் கம்பேக் இருக்கா? கம்பேக்லாம் இல்லை, ஆ கம்பேக் இல்லை ப்ரோ. புகழ் சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ, புகழ் ஹீரோயின்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி வந்து அந்த அளவுலாம் பண்ணலாம், மொக்கையாக பண்ணிட்டாங்க ப்ரோ. எல்லா படத்தில் வர மாதிரியே விஜய் சேதுபதி ஆக்டிங் இருக்கா, இல்லை ஏதாவது டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க? விஜய் சேதுபதி தான் ப்ரோ சூப்பராக இருக்காரு எனக்கு தெரிஞ்சு. அவர் என்ட்ரி இன்ட்ரி எல்லாமே சூப்பராக ஆகுது ப்ரோ. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை ப்ரோ. படத்தில் ப்ளஸ் என்ன ப்ரோ சொன்னீங்க, மைனஸ் என்ன ப்ரோ? ப்ளஸ்னா கண்டென்ட்டே இல்லை ப்ரோ இந்த படத்தில், மெசேஜ் எதுவுமே இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்கவே இல்லை அவங்க. இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி பழைய படம் மாதிரி பண்ணிட்டாங்க ப்ரோ, மொக்கையாக. வெறும் வில்லனை சாவடிக்கிறாங்க, வில்லன் தம்பியை சாவடிக்கிறாங்க, வேறு எதுவுமே இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை ப்ரோ படத்தில். நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். ஏன்னா ஆடியோ லான்ச்சுக்கு போனோம், நிறைய அதில் நிறைய பேசினாங்க. சரி அதே மாதிரி இருக்கணும்னு நினச்சி பார்த்தா வந்து அந்த அளவு இல்லை ப்ரோ. காமெடி ஏதாச்சும் இருந்துச்சு? காமெடி புகழ் தான் ப்ரோ சூப்பராக பண்ணியிருந்தார். மீதி யாருமே வேஸ்ட்டு ப்ரோ. சிரிப்பு போலீஸ்லாம் வந்திருந்தாங்க ப்ரோ படத்தில், வேறு எதுவுமே. ஆ மியூசிக்லாம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. இமான் எழுதியிருக்காரு, சூப்பராக தான் எழுதியிருக்காரு. ரொம்ப எதிர்பார்த்தேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் அப்படியே டோட்டலாக டிராஸ்டிக்காக சேஞ்ச் பண்ணி ரொம்ப லாக் இருந்த மாதிரி படம் ஃபீல் ஆச்சு. காமெடி ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஆஃபில் கொஞ்சம் காமெடி பண்ணுறது, காமெடி அந்த அளவுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை வந்து பெருசாக. ஓகேன்னு சொல்லுவாங்க, அவருக்கு ஆப்டாக இருந்திருக்கு, கதை ஆப்டாக தான் இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் லாக் இருந்துச்சு, அதனால தான் படம் கொஞ்சம் கம்மியான்னு சொல்லலாம் வந்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் இது ஒன்றாம் இல்லை ஒன்று இதோட பெட்டராக எதிர்பார்க்குறேன் நாங்கள். இல்லை ஓகே தான், ரொம்ப பேட், சுத்தமாக ஃபஸ்ட்டு மூவின்னு சொல்ல முடியாது. பார்க்கலாம், ஒன் டைம் வாட்ச் பண்ணால் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் நார்மலாக ஜாலியாக வந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிக்கும், மக்கள் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். விஜய் சேதுபதி புகழ் ஆக்டிங் வைஸாக பார்த்தீங்க, விஜய் சேதுபதி ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல, ரொம்ப மாஸ் ஆக்டர் தான் வருது சொல்லுறதால. புகழ் நல்லா நடிச்சிருக்கு, சூப்பராக நடிச்சிருக்கு புகழ் ஆக்டிங்கு. இந்த வாட்டி புகழ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் சீன்ஸில் வருவார், இந்த வாட்டி கொஞ்சம் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக த்ரூ அவுட்டாகவே இருக்கார் விஜய் சேதுபதியோட, ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறது நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு, ரொம்ப காமெடி ஒர்க் அவுட் ஆகி டைமிங் ஒர்க் அவுட் ஆகி. ரேட்டிங் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 5 3 தரலாம் படம். ஓகே, இப்போ இந்த படத்தில் ஹீரோனா பண்ணிருக்கேன். ஓகே, ஓகே. படம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வர்ஷம் விஜய் சேதுபதி உங்களை ஷேர் பண்ணும்போது ஆக்டிங் உங்களுக்கு என்ன சொன்னார் அவர்? தைரியமாக பண்ணுங்க ஃபர்ஸ்ட், நம்ம இது வந்து நம்ம இப்போ பண்ணுற ஒர்க் தான் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து தெரியும். ஸோ தைரியமாக உங்களுக்கு பிடிச்சதாக தோன்றதை பண்ணுங்க. ஆக்சுவலி சேது சாருமே நல்லா நல்லா இருக்குன்னு சொன்னார், டிரெக்டர் சாருமே சொல்லியிருந்தாரு. பட் நீங்களாம் தான் பார்த்துட்டு சொன்னால் தான் இன்னும் கொஞ்சம் நம்ம தமிழ் நல்லா பேசுகிறீங்க. நான் திருச்சியில் தான் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே, ஸ்கூல் ஃபுல்லாக அண்ட் லாயலா காலேஜ் முடிக்கல, ஆனால் படித்தேன். ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாருமே ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க, எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருந்திருக்கேன், எல்லாருமே சிரிச்சு என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஸோ அந்த
உங்களை ஸ்டேஜில் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஃபீல் ஆகுது? எனக்கு செம்ம ஒரு நல்ல ஹாப்பி குஷி ஃபீலிங் தான் இருந்தது. ஏன்னா இத்தனை வருஷமோட ட்ரீம் அண்ட் ஃபைனலி என்னென்ன என் ஃபேமிலியோடு சேர்ந்து அம்மாவை பக்கத்தில் ஸ்க்ரீனில் என்னை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். அடுத்த படம் நடிக்கிறது வந்து யார் கூட யார் கூடனாலும் நடிப்பேன். நல்ல படமாக இருந்தால் இதுக்கப்புறம் தமிழில் எதிர்பார்க்கலாம் உங்களை நிறைய படத்தில். நீங்கள் படம் கொடுத்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட் தான் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். உங்களோட ஒப்பீனியன் ஜெய் சார்? ஜெய் சார்?